மணக்கும் பாரு அந்த மாதிரி கமக மக 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 சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற எனக்கா இன்னைக்கு சமையல பெரிய வஜ்ரம் வாங்குற ஐடியா இருக்கு வறுக்கிறதுக்கு பசங்கள வரேன்னுச்சு ஆனா பசங்க மீன் வாங்க வரேன்னு அது வேற மாதிரி தேங்காய் பாரியோ பாறை கலர்ல இருக்கு அரை கிலோ பாருங்க கிளீன் பண்ணுங்க எதுவுமே கிளீன் பண்ணுங்க அரை கிலோ போட்டீங்களா ஒரு கிலோ வாங்கிடு வஜ்ரம் அடுத்தோட வாங்கிக்கிறியா ஏதோ பெரிய வஜ்ரம் வருமாக்கா எவ்வளோக்கா இருக்கு ஒரு கிலோ ம் சரி தலையும் தலையும் கொஞ்சம் வேணுக்கா குழம்பு வைக்கிறதுக்கு அதெல்லாம் செஞ்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் வாங்கிக்கிறேன் Thank you.
என்ன சிரிக்கிற என்ன சிரிக்கிற வாங்கிக்கிறியா அவதிக்கிறியும் அதுமா சரி மாம்பழம் வாங்குறியா கிலோ 120 சொல்றாங்க கொஞ்சம் குறைச்சு கேட்போம் கிலோ 120 2 கிலோ 120 ரூபா 2 கிலோ 2 மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகா மிளகா இருந்தால் மிளகா தூள் போட்டுக்கல வீட்டு மிளகா தூள் இல்லைன்னா வரமிளகா ஒரு 12-15 வரமிளகா அரை ஸ்பூன் மிளகா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு 10 பல் பூண்டு ஒரு பல் அளவுக்கு இஞ்சி போட்டு நைஸாக மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி மசாலா மாதிரி அரைச்சிக்கணும் வரமிளகா வச்சு அரைக்கணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கங்க மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை மிளகா பொடி வெறும் மிளகா பொடி மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு 10 பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டு இப்படி நைஸா அரைச்சு வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சுக்கணும் இது இப்படி தடவிட்டு லைட்டா அப்படி தடவி இதுல வந்து ஒரு ஸ்பூன் தயிர் இல்லன்னா எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழம் இந்த மாதிரி நான் ஒரு அரை பழம் புளிஞ்சிருக்கேன் இப்ப மசாலாவுக்கு அரை பழம் புளிஞ்சி தடவி இப்படி நம்ம ஒரு காமன் நேரம் ஊற வச்சிட வேண்டியதான் இதுல என்ன வரமிளகா இருக்கவங்க வரமிளகா மீன் கேத்த மாதிரி போட்டுக்கங்க மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வச்சிருக்கோங்க மஞ்சத்தூள் மிளகா மிளகா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை கிலோ மீன் வறுவலுக்குன்னு வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு 10 பல் பூண்டு ஒரு பூண்டு அளவுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி இதில் தயிரோ எலுமிச்சமோ நீங்கள் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இஞ்சி பேஸ்ட்டு மாதிரி இதை மசாலா இது பண்ணி வஞ்சிர மீன் வாங்க தான் போனோம் இப்போ சீரா மீன் இது பண்ணோம் இந்த மசாலா அடுத்து பொறிக்கிறதே பாருங்க என்ன தவாலையும் வேற தவா சின்னதா இருக்க தவாலையும் கூட நான் எப்பயுமே ருசியா இருக்கும் ஆமா எண்ணெயில போட்டோம் கொஞ்சம் மசாலா எல்லாம் எண்ணெயில போயிடும் அதனால இப்படி இந்த மாதிரி தோசை கல்லு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பொறிக்கவும் செய்யலாம் எனக்கு தான் பிடிக்கும் அந்த அப்ப முன்னாடிலாம் இப்படிதான் தோசை கல்ல வைப்போம் இப்பெல்லாம் பொறிச்சுக்கிறது பசங்க சொல்றாங்களாமே இது நல்லா ஒரு சைடு ஒரு செகண்ட் நல்லா இதானாலும் நம்ம திருப்பி விட்டு அடுத்த பக்கம் போட்டு ஒரு செகண்ட் போட்டு திருப்பி எல்லாம் எடுத்து பொறிச்சு வச்சுட்டா உங்களுக்கு எண்ணெயில கலந்தா இந்த மசாலாலாம் எண்ணெயில போயிடும் இந்த மாதிரி பொறிச்சா அப்படியே மசாலா உப்பு அந்த மிளகா இதெல்லாம் அப்படியே இருக்கும் அதனால இந்த தோசை கல்லு தவாலை பண்ணிக்கிறது தவா சின்னதாக அப்படி வட்டமா இருக்க தவாலையும் போடலாம் அதனால தோசை கல்லே போட்டு விட்டுட்டேன் இது தவாலானே
கொஞ்சம் புளியாக இருக்குன்னு இவரே போட்டேன், பழசாயிடுச்சு. அதனால் அந்த எண்ணெய் விட நிற்கும் எண்ணெய் நிட்டா, அதனால் அப்படியே அதிலே போட்டாச்சு. பொறிக்கவும் செய்வேன் நான். இன்னைக்கு இந்த கமலா தோசைக்குள்ளே போட்டு எடுத்துக்கிட்டு என்னாச்சும். ஓகே இங்கே ஓகே தானே சொல்லிட்டா போகுது. இப்போ எல்லாமே இந்த பொறிச்சுட்டு இங்கே சாப்பிடலாம். மட்டன் அதோட வாய்ப்பு வந்தேன்னா மட்டன் குழம்பு தருங்க. மட்டன் குழம்பு ரெடி. அதேதான் காரக்குடி மட்டன். இது குழம்பு மட்டன் குழம்பு ஃப்ரெஷ் வெள்ளாட்டுக்கறி. வாசனை கம கம இருக்க சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இதானாலும் இது முடிச்சு இந்த இதை அடுத்த முடிச்சிடலாம். நீங்க மீனவர்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் இந்த பாப்பாவா? எனக்கு தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும். தண்ணியா மீன்பொருள் என்ன பிடிக்கும்? அப்படியே சாப்பிடுவோம். கரடி பச்சையா சாப்பிடும். நம்மள மனுஷன் வந்து தான் சாப்பிடும். சரிங்களா, நல்லா ஃப்ரை பண்ணீங்களா? சரியா? இருப்பது எங்கே? அது எங்கே? வேறெங்கே? அக்கா சாப்பிடலாம். பாருங்க பொறிச்சாச்சு. நான் பாதி வச்சிருக்கேன், அடுத்து வேணும்னா பொறிச்சுக்கலாம். இத சாப்பிடறாங்க பாத்துக்கிட்டு. ஓகே, இந்த பொறிச்சாச்சு மீன் சின்ன பிசிக்கு முள்ளு இருக்க போய் இத சாப்பிடுப்பாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாய்.